சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தக்காளி தோசை. அது வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து ரவை வந்து ஒரு இந்த கப்பில் 3/4 கப்பு எடுத்துட்டுருக்கேன். இது போட்டுக்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு. இது இட்லி மாவு, இது 1 கப்பு. சால்ட்டு அவங்க தேவைக்கேற்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய். இது வந்து மீடியம் சைஸு தக்காளி 1/3. அவங்கவுங்க எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. சீரகம் வந்து 1 டீஸ்பூன். இந்த அளவுக்கு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கலக்கலாம். இதை அரைச்சாச்சு. நான் வந்து ரொம்ப மழமழன்னு அரைக்கலை, அதனால் கொஞ்சம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சேன் மாவை. நீங்களும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏற்கனவே தவா போட்டு காஞ்சிச்சு. இது வந்து தோசை வந்து ஸ்பைசியாகவும் இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிடலாம். இல்லை தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாத்துக்கும் நல்லா. இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காததுனால தெரியுது பாருங்கள். தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் வந்து இந்த மிளகு சீரகம், காஞ்ச மிளகாய், இதெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். இது ஒரு இதுவாக நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தோசையெல்லாம் சுட்டு அப்புறம் நானுக்கு அமைக்கிறேன்.